ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் செடி எப்படி வீட்டிலே வளர்க்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கொத்தவரங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நார்மலான மண் கலவை இருந்தால் போதுங்க, நல்லா செடி வளரும். அப்பப்போ நீங்கள் வந்து மண்புழ உரம் இல்லை காய்கறி வேஸ்ட்டு இல்லைனா நீங்கள் வெங்காயத்தோல் வந்து நைட்டே ஊற வச்சு அதோடய தண்ணி இல்லை காய்கறி கழுவுன தண்ணி இது மட்டுமே உங்களுக்கு இதுக்கு போதுமானது. செடி வச்சு எப்படி ஒரு 45 நாள் கிட்டே ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டு வருது, எல்லா காயும் பிஞ்சாக இருக்குது. இன்னும் எப்படி ஒரு 1 வீக்கில் அறுவடை பண்ணலாம். காய்களாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, எந்த ஒரு பூச்சியும் இல்லை. சப்போஸ் பூச்சி இருந்ததுன்னா நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் நீங்கள் தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரலாம், எந்த பூச்சியும் அட்டாக் ஆகாது. நாட்டு விதைங்கிறதுனால பாருங்கள் ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டே வருது. இதே ஹைப்ரிட்டாக இருந்ததுன்னா ரொம்ப சின்ன செடியிலேயே நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும். கொத்தவரங்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போல்லாம் நர்சரியிலேயே ரொம்ப ஈஸியாக விதைங்க கிடைக்குது, அது மாதிரி நீங்களும் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன், ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது. ஒரு க்ரோ பேக்லேயே எப்படியும் ஒரு 6-7 செடி நான் வச்சுருக்கேன், ரொம்ப நல்லா தான் வளர்ந்துட்டு வருது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காயும் நல்லா பெருசாக வந்துருச்சு, செடியும் நல்லா ஹைட் வச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு குச்சி வச்சு அதில் சேர்த்து கட்டி விட்டுருங்க, இல்லைனா செடிங்கெல்லாம் சாஞ்சிரும். ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பாருங்கள் காய் வச்சிருக்கு. கொத்தவரங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கொத்தவரங்காயில் அதிகமாக அயன் ஸ்ட்ரென்த் இருக்குங்க. முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு அயன் ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு இதில் அயன் ஸ்ட்ரென்த் அதிகமாகவே இருக்குது. விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது, அதனால் போன்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அதே மாதிரி கால்சியமும் ப்ரோட்டீனும் இதில் அதிகமாக இருக்குங்க. யாராவது ரொம்ப அனிமிக்காக இருந்தீங்க அப்படின்னா கூட இது அதிகம் இதை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்லாம் நார்மலாகும், ஹீமோக்ளோபின் லெவல்லாம் உங்களுக்கு நார்மலாகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ரெக்னென்சி டைம்லலாம் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தாராளமாக இந்த கொத்தவரங்காவை எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணுங்கள். அதேமாதிரி டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அது இல்லாமல் பேட் கொலஸ்ட்ரால் ஏதாவது இருந்தாலும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் கொத்தவரங்காய் விதை, இதை நர்சரியில் வாங்கினேன். இது ஒரு பேக்கெட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீஸ் தான். இது மாதிரி நிறைய விதைங்க கிடைக்குது, இதை எப்படி விதைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் கொத்தவரங்காய் செடியோட விதை. நம்ம எப்போவும் விதைக்கிற மாதிரி தாங்க, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு மண்ணில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த விதையை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அது மண்ணை மூடிடுங்க. மூடிட்டு ஒரு தண்ணி மட்டும் நீங்கள் தெளித்து விட்டுருங்க. மண்ணை எப்போவுமே வந்து கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா செடி வளரும். செடி வளர வளர ரொம்ப சாஞ்சிட்டே வந்தது, அதனால் நான் ஒரு ஸ்டிக்கு மாதிரி சென்டரில் வச்சு ஒரு கயிறு வச்சு கட்டிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு சாயாது. இந்த செடியில் வர பூ கூட பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. இது இப்படி கொத்து கொத்தாக காய்க்கிறதுனால தான் இதுக்கு கொத்தவரங்கான்னு பேர் வந்ததா என்னன்னு தெரில. சரிங்க, இப்போ இது அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்ட்டு, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க.
எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ காய் காய்க்கும்ட்டு. ஒரு சிலதை வந்து நான் அப்படியே செடியிலே விட்டுட்டேன் விதைக்காக. ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பிஞ்சாகவே இருக்குது, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு அறுவடைக்கு எடுத்துக்கலாம். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஆர்கானிக் காய்கறிகளை சமைச்சு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.